திருப்பூரை எடுத்திருக்கக்கூடிய அனுப்பர் பாளையத்தில் தமிழக இளைஞர்களை வடமாநில தொழிலாளர்கள் ஓட ஓட விரட்டியதாக சொல்லி இணையதளத்தில் வீடியோ ஒன்று பரவி வருகிறது. அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். வடமாநிலங்களிலிருந்து இளைஞர்கள் பிழைப்பதற்காக தமிழ்நாடு வருவது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. இது போல வரக்கூடிய வடமாநிலத்தவரால் தமிழர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என்ற புகாரும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இருந்த போதிலும் ஹோட்டல், கட்டிட வேலை தொடங்கி பல வேலைகளுக்கு வடமாநில தொழிலாளர்களின் தேவையானது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இதனால் வடமாநிலத்தவர்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் வடமாநிலங்களை காட்டிலும் இங்கேதான் வேலை வாய்ப்புகள் அதிகம். மேலும் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையோடு ஒப்பிடும் பொழுது இங்கு கிடைக்கக்கூடிய சம்பளமும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் வடமாநில தொழிலாளர்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வரவே ஆர்வம் காட்டுகிறார்கள். வட இந்தியாவில் இருந்து தமிழ்நாடு நோக்கி வரக்கூடிய ரயில்களை பார்த்தாலே இந்த நிலை உங்களுக்கு நன்றாக புரியும். வடமாநிலத்தவர்கள் குறைந்த ஊதியத்தில் வேலை பார்ப்பதால் தமிழர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என்ற புகாருமே கூட எழுந்திருக்கிறது. இருந்தாலும் தேவை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வடமாநிலத்தவர்கள் தொடர்ந்து இங்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி வடமாநிலங்களிலிருந்து தமிழகம் வரக்கூடிய இளைஞர்கள் குறித்து முறையான டேட்டா இல்லாத காரணத்தினால் இதனை தவறாக பயன்படுத்திக் கொண்டு சிலர் குற்றச்சம்பவங்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையே திருப்பூர் அனுப்பர் பாளையத்தில் நடந்த சம்பவம் என கூறி இணையதளத்தில் வீடியோ ஒன்று தற்பொழுது வேகமாக பரவி வருகிறது. அதில் வடமாநிலத்தவர்கள் தமிழக இளைஞர்களை ஓட ஓட விரட்டுவது போல இருந்திருக்கிறது. வழக்கம் போல இது என்ன விதமான விவகாரம் என்று தெரிந்து கொள்ளாமலேயே பலரும் கொந்தளிக்க ஆரம்பித்தார்கள். வடமாநில இளைஞர்களை நோக்கி மோசமான கருத்துக்களையும் தெரிவித்தார்கள். இந்த சூழலில் இது எங்கு எப்பொழுது நடந்தது, அப்பொழுது அங்கு முழுமையாக என்னதான் நடந்தது என்பது குறித்த தகவல்கள் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அது என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் பாருங்கள். இந்த சம்பவம் உண்மையில் கடந்த 14ஆம் தேதியன்று திருப்பூர் அனுப்பம்பாளையத்தில் இருக்கக்கூடிய திலகர் நகரில் நடந்திருக்கிறது. அன்றைய தினம் அங்கு இருக்கக்கூடிய பனியன் கம்பெனியில் பணிபுரிந்த வடமாநில தொழிலாளர்கள் டீ குடிக்க மாலை நேரத்தில் அருகே இருக்கக்கூடிய கடைக்கு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களில் சிலர் பெட்டிக்கடையில் புகைப்பிடித்திருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு 4 தமிழக இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மது போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது வடமாநில இளைஞர் தன் மீது வேண்டுமென்றே சிகரெட் புகையை விட்டதாக தமிழக இளைஞர்கள் வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். மேலும் வடமாநில தொழிலாளி ஒருவரை மது போதையில் இருந்த அந்த தமிழக இளைஞர்கள் தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அங்கே பனியன் நிறுவனத்தில் பணிபுரிந்த மற்ற வடமாநில தொழிலாளர்கள் இதை பார்த்ததும் தமிழக இளைஞர்களை நோக்கி ஓடி வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் திடீரென வருவதைக் கண்டு அஞ்சிய தமிழக இளைஞர்கள் அங்கிருந்து ஓடியிருக்கிறார்கள். அன்றைய தினம் இதுதான் நடந்திருக்கிறது. அப்பொழுது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருமே கூட அங்கு வந்திருக்கிறார்கள். போலீசார் வருவதை பார்த்ததும் தமிழக இளைஞர்களும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அதே போல வடமாநில இளைஞர்களும் போலீசாரை கண்டதும் அமைதியாக வேலைக்கு திரும்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக யாரும் புகார் அளிக்கவில்லை என்பதால் போலீசாரும் எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இந்த சம்பவம் நடந்த பொழுது அங்கிருந்த ஒருவர் இதனை வீடியோவாக எடுத்து பதிவிட்டிருக்கிறார். அந்த வீடியோ தான் இப்பொழுது இணையதளத்தில் வேறு விதமாக பரவி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இது போன்று பல்வேறு விதமான நிகழ்வுகளையும் செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.